நீங்கள் கூறுவது உண்மைதான் அண்ணா. எங்கள் கிராமத்தில் 65 வயது ஒரு தாத்தா. அவர் மிகவும் வலுவான வேலைகள் மிகவும் எளிதாக செய்வார். அவரிடம் நிறைய பேர் இந்த வயதில் இப்படி எப்படி வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால், நீங்கள் எல்லாம் அடிக்கடி கோழி மேலே விழுந்து வீணாக போகிறீங்கன்னு சூசகமாக சொல்லுவார். அப்போது அவர் சொன்ன இந்த வாக்கியத்தின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. ஆனால் தற்போது தங்களுடைய வீடியோக்களை பார்க்கும்போது தான் அவர் மிகவும் ஆழமான கருத்தை சொல்லியுள்ளார் என்று புரிகிறது. நன்றி என்ன, வாழ்க வளமுடன். கண்டிப்பாக சகோதரர், கோழி மேலே உழுகிறது அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ஒரு சேவல் வந்து 10 கோழிகள் இருந்தாலும் மாறி மாறி ஒன்று மேலே ஒன்று ஏறி 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 தன்னுடைய விந்தணுவை வீணாக்கிட்டே இருக்கும், தன்னுடைய உயிராட்டலை கொடுத்துட்டே இருக்கும். கோழி சேவலுக்கு இதுதான் வேலை ஆச்சுங்களா? அதே மாதிரி தான் சுய இன்பத்தை நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கிறத சூசகமாக அந்த முதியவர் சொல்லியிருக்காரு. அடிக்கடி கோழி மேலே விழுந்தால் எனர்ஜி இருக்காது அப்படின்ட்டு. 65 வயசு தாத்தா எனர்ஜியாக இருக்கார். நம்ம சகோதரர்கள் 20-22 வயசில் ஒரு வேலை செய்ய முடியாமல் இருக்காங்க. செய்ய முடியும்னு வீரமாக பேசுவாங்க, ஆனால் அந்த வேலை செய்கிறது நீண்ட நேரம் அவங்களுக்கு ஈக்குவலாக செய்ய முடியாது. அந்த மாதிரியான வீக்னஸும் ஆயிடும். அந்த வீக்னஸ்க்கு முக்கியமான காரணம் தாத்தா சொன்ன மாதிரி கோழி மேலே அடிக்கடி விழுறது தான். கோழி மேலே அடிக்கடி விழுறதுன்னா சுய இன்பம் தான், விந்து சக்தி வீணாக்கிறது தான் அவங்க சூசகமாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஜென்மத்தில் ஒரு சித்தர் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. இந்த ஜென்மத்தில் வந்து அடிக்கடி காமாந்தக எண்ணத்தோடு திரிகிற மக்கள் அடுத்த ஜென்மத்தில் சேவலாக பிறப்பாங்க. ஏன்னா அந்த சேவலுக்கு நிறையா வாய்ப்பு கிடைக்கும், நிறையா கோழிகள் மேலே விழுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த ஜென்மத்தில் சேவலாக கோழியாக தான் பிறப்பாங்க அப்படின்னு சாபம் கொடுப்பாங்களாமா? ஏன்னு கேட்டால், இந்த காம எண்ணத்தை தீர்த்துக்கிறதுக்கு கோழி சேவல் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லுவாங்க. அதைத்தான் அந்த முதியவர் சொல்லியிருக்காரு. வாழ்க வளமுடன்.